வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகளோட கருணையினால என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம அடுத்த வாசியோக வகுப்பு பத்தின விவரங்களை சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசியோக வகுப்பு கும்பகோணம் நகரத்தில் குருநாதரோட ஆசிர்வாதத்தினாலையும் தன்னார்வ தொண்டர்களோட உழைப்புனாலையும் அவங்க கொடுத்த சப்போர்ட்னாலையும் கலந்துக்கிட்டவங்களோட சப்போர்ட்னாலையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இந்த கும்பகோண வகுப்புக்கு பங்கெடுத்த அனைவருக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குருநாதர் சார்பாக யோகிக் இன்சைட் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த வாசியோக வகுப்பு நம்ம உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் பண்ணலான்னு இருக்கோம், முடிவெடுத்திருக்கோம். இது பழனிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கோயம்புத்தூர் இங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயனடைகிற வகையில் தான் அடுத்த வாசியோக வகுப்பை உடுமலைப்பேட்டையில் நம்ம எடுக்கிறதுக்காக முடிவு செஞ்சுருக்கோம். இந்த வாசியோக வகுப்பு நம்ம போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எங்கள் பகுதியில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த பகுதியை நம்ம தேர்வு செய்கிறோம். இந்த பதிவில் நான் ஒரு முக்கியமான ஒரு புதிய விஷயத்தை கூட சொல்லலான் இருக்கேன். என்னென்னா, உங்களோட பகுதியில் நாங்கள் வந்து வாசியோக வகுப்பு இலவசமாக எடுத்து கொடுக்கணும் உங்கள் ஊரில் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலுமே தன்னார்வ தொண்டு பண்ணணும், 100 பேருக்கு வாசியோகம் இலவசமாக போய் சேரணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு 100 பேர் இடம் விட்டு உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இந்த சேனல் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் பகுதிகளையும் வந்து நாங்கள் இலவசமாக வகுப்பு எடுத்து கொடுப்போம். இப்போது உடுமலைப்பேட்டையில் நடக்கக்கூடிய வாசியோக வகுப்பு பற்றின விவரங்களை நான் சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வாசியோக வகுப்புக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணும்போது, பதிவு படிவம் பண்ணும்போது, கூகுள் ஃபார்மில் பண்ணும்போது உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் நம்பர் இல்லாத சாதாரண நம்பரை கொடுத்துட்றீங்க. அந்த 100 பேரில் ஒருத்தங்களாக நீங்கள் இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நடக்குதுங்கிற லொக்கேஷனையும் அட்ரஸையும் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பும்போது அது தடையாக இருக்குது. நான் பல தடவை சொல்லிட்டேன், அதனால் கொஞ்சம் நீங்கள் பதிவு செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரம் இல்லாமல் பாருங்கள். உங்களோட 5 நிமிஷம் அந்த வாசியோ வகுப்பையவே தடை பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சியஸாக விழிப்புணர்வோடு அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. இந்த கூகுள் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போர்ஷனில், அந்த வீடியோக்கு கீழ் பகுதியில் புதிதாக கலந்து கொள்பவர்களுக்கான விண்ணப்ப படிவம்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் வயது, ஆன்மீகத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இருந்தால், ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா அப்படிங்கிற அடிப்படை விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கே தெரியும், இந்த வகுப்புகள் எந்த மறைமுக கட்டணமோ நேர்முக கட்டணமோ இல்லாமல் நம்ம 20-25 வகுப்புகள் வந்து குருநாதரோட கருணையினால் மட்டும் இலவசமாக தான் கற்றுக் கொடுத்துருக்குறோம். 2 நாட்களுக்கும் வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் கொடுத்து, சுக்கு காஃபி கொடுத்து, குடிநீர் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு நம்ம இந்த வகுப்பு இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம். அது இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம், என்னென்னா ஏதாவது உதவிகள் உங்களால் பண்ண முடியும்னா ஆம் இல்லை அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். 2 தேர்வு முறை இருக்கும். நீங்கள் ஆம்னு சொன்னீங்கன்னா அது 3-4 ஆப்ஷன்ஸில் கொண்டு போய் விடும். என்னென்னா, மண்டப வாடகை, சாப்பாடுக்கு, குடிநீருக்கு, சுக்கு காஃபிக்கு, மைக் செட்டுக்கு, மதர இத்தர செலவுகளுக்கு, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இது உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை தேர்வு செஞ்சு ஆம்னு போட்டுட்டு நீங்கள் என்னென்னு சொல்லலாம். அந்த படிவம் நிறைவடைஞ்சிடும். சார், எங்களுக்கு கூகுள் ஃபார்ம் தெரியாது சார், நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் எனக்கு கேட்க தெரியும், ஆனால் வகுப்புக்கு வரக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் வகுப்புக்கு கொடுப்பேன், அங்கே வர 100 பேருக்கு வர அதில் ஏதோ என்னால் முடிஞ்ச அன்னதானத்துக்கோ குடிநீருக்கோ என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த கூகுள் ஃபார்ம் பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறவங்க, இந்த சேனலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு
வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்புங்க, எழுதி அனுப்புங்க, தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடாதீங்க, பேசி அனுப்பிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் பேசணும்னா அதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அந்த ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், உங்கள் வயது, உங்கள் முகவரி, நீங்கள் எந்த ஊருங்கிறத தெரியப்படுத்திட்டு நீங்கள் ஏதாவது உதவிகள் பண்ணுறீங்கன்னா, எந்த உதவி பண்ணுறீங்க, உணவுக்காக, மைக் செட்டுக்காக, குடிநீருக்காக, அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் தெரியப்படுத்தி, நான் வாசியோக வகுப்பு உடுமலைப்பேட்டையில் கலந்து கொள்கிற விருப்பமாக இருக்கிறேன், இத்தனை விஷயத்த போட்டீங்கன்னா தான் பதிவு பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒன்று விட்டுருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக பதிவு பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் வாசியோக வகுப்பு வீடியோ போடும்போதும் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. இந்த வாசியோக வகுப்பு டேட் எப்போன்னா, வர ஏப்ரல் மாதம் 15-16 சனி ஞாயிறு அதில் நடக்குது. வகுப்புகள் எப்போ, முதல் நாள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு முடிஞ்சிடும். அப்போ நீங்களாம் வீட்டுக்கு போய்க்கலாம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு தீட்சையோடு முடிஞ்சிடும். இந்த வகுப்புக்கு வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை கேட்டு கேட்டு கண்டிப்பாக ஞாபகமே இருக்கும், நான் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு. குருநாதரோட கட்டளைப்படி எல்லா மக்களுக்கும் இந்த வாசி யோகம் இலவசமாக தான் போய் சேரணும், அதில் எந்த வித மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாதுன்னு குருநாதரோட கட்டளைப்படி நம்ம பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சாமிகள் இந்த கலியுகத்துக்காக டிசைன் பண்ணியிருக்கிற வாசி யோகத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம். அந்த இலவசமான வகுப்புக்கு நேர்முக கட்டணம் மறைமுக கட்டணம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கே தெரியும், ஒரு மண்டபத்தை நம்ம வாடகைக்கு எடுக்கணும்னா இந்த காலகட்டத்தில் 2020-22 ஆஃப்டர் கொரோனா, கொரோனாக்கு அப்புறம் 20-21-22 பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் வந்து எதுவுமே உபயோகம் இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. நான் வாசியோகம் இலவசமாக கற்றுக் கொடுக்குறேன், என்னோட எனக்கு மண்டபத்தை இலவசமாக கொடுங்கன்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதனோட இது தெரியாது. அதனால் ஒரு மண்டபம் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ரெண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உணவு இருக்குது, குடிநீர் இருக்குது, சுக்கு காஃபி இருக்குது, மைக் செட் இருக்குது, மற்றபடி நம்ம தேவையில்லாத வேறு எந்த செலவுகளும் பண்ணுறதில்ல. இத்தனை வகுப்புகளும் குருநாதரோட அருள்னாலையும் தன்னார்வ தொண்டர்கள் உதவினால தான் நல்லபடியாக நடந்து முடிச்சது, எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல். அதே மாதிரி இந்த உடுமலைப்பேட்டை வகுப்பையும் நல்லபடியாக நடக்கணும்னா தன்னார்வ தொண்டர்கள் உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக இது நடக்கும், குருநாதரோட ஆசீர்வாதத்தில். அதனால் இந்த வகுப்புக்கு வர்றதை தாண்டி சார் என்னால் அங்கே 100 பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய உணவில் பங்கெடுத்துக்க முடியும், குடிநீரில் பங்கெடுத்துக்க முடியும், சுக்கு காஃபியில் பங்கெடுத்துக்க முடியும், மண்டப வாடகைக்கு என்னால் உதவ முடியும், மைக் செட்டுக்கு உதவ முடியும் அப்படின்னு முன் வர்றவங்க நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணி இந்த இதுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவி சரியான தருணத்தில் சரியான நபருக்கு சரியான விகிதத்தில் எந்த வித ஏமாற்றம் இல்லாமல் போய் சேரும். அதுக்கு இவ்வளோ நாள் நடந்த 20-25 வகுப்புகளே சாட்சி. நிறைய அன்பர்கள் வர்றாங்க, தங்களால் முடிஞ்சதை கொடுத்து உதவிகள் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் பார்க்காத நிறைய பேர், நான் வந்து அவங்கள பார்க்கல, அந்த மாதிரி இருக்கிற நிறையா பேர் வந்து உதவிகள் பண்ணுறாங்க. அது அன்னதானத்துக்கு நம்ம 100 பேர் 150 பேர்த்துக்கான அன்னதானம் அங்கே பண்ணும்போது அத்தனை பேருக்கு அது போய் சேருது. அந்த மாதிரி என்னால் கலந்துக்க முடியல சார், ஆனால் என்னால் உதவி பண்ண முடியும், நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி யாருக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி தெரிவிங்க. இதை தாண்டி சனிக்கிழமை மதியம் வந்து ஏற்கனவே வாசியோகம் கற்றுக்கிட்டவங்களுக்கான சத்சங்க வகுப்பு இருக்குது. அந்த சத்சங்க வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணுன்னா 2வது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். புதுசாக வர்றவங்க கூகுள் ஃபார்ம் தெரியல, ஃபில்லப் பண்ண தெரியலேங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் நான் விருப்பத்தை தெரிவிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் சத்சங்க வகுப்புக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கூகுள் ஃபார்ம், 2வது கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விவரமும் நான் தெரிவிச்சிருவேன். சனிக்கிழமை வகுப்போட முதல் நாள் மதியத்துக்கு மேலே உங்களோட மதிய உணவை முடிச்சுட்டு நீங்கள் மண்டபத்துக்கு 3:45 இருக்கணும். 4 மணிக்கு சரியாக வகுப்பு ஆரம்பிச்சிருவோம். சத்சங்க வகுப்பு 4 மணிலேருந்து 5-5:30 வரைக்கும் வகுப்பு நடக்கும். இந்த சத்சங்க வகுப்பில்
நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வாசியோகத்தை பற்றின கேள்வி இருக்கும், தன்னோட அனுபவத்தில் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புவீங்க, நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அந்த சந்தேகங்களை நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு பயிற்சிகள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்போம், சில ஆசனங்கள் சொல்லிக் கொடுப்போம், சில முறைகள் சொல்லிக் கொடுப்போம், சில ரகசிய முறைகளும் சொல்லிக் கொடுப்போம். குருநாதர் சொல்லிக் கொடுத்துருக்கிற விஷயம் அதை நீங்கள் பண்ணும்போது இன்னும் வாசியோகத்தில் மேல்நிலையில் விரைவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வாசியோக வகுப்பில் சத்சங்கம் வகுப்பு முதல் நாள் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் நடக்கும். தயவு செஞ்சு 3:45 நீங்கள் மண்டபத்தில் இருந்தால் போதும், அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வர வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்தவங்க மதிய உணவு சாப்பிட்டு அவங்கெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறக்கு அந்த நேரமாகும், நீங்களும் வரும்போது மண்டபம் ரொம்ப ரஷ் ஆயிரும், எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா வாலண்டியர்ஸுக்கும் பாவம், அவங்க சாப்பாடும் கொடுத்துட்டு பேக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. சத்சங்கத்தில் வர்ற ஏற்கனவே கலந்துக்கிட்ட அன்பர்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அதனால் தயவு செஞ்சு 3:45 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு நான் வகுப்பு ஆரம்பிச்சிருவேன், 5:30 வரைக்கும் வகுப்பு நடக்கும். எல்லாரும் இந்த வாசியோக வகுப்பில் கலந்துக்கோங்க. உங்களை எல்லாரும் நான் சனிக்கிழமை காலையில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.